வெல்கம் பேக். 80 வயசு ஆயா ஒன்றுதுக்கு புடி இல்லாத வாயா வழகு பிக் பாஸ் சீசன் 7. நல்லா போயிருந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் சொருகிடுவேன்றாரு, ஒருத்தர் மூடுன்றாரு, எதேதோ நடந்துருச்சு. அவங்கக்கிட்ட நம்ம போய் என்னன்னு கேட்க தேவையா? கேட்டே ஆகணும். இது நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறது. கைத்துட்டுங்க. என்னதான் உள்ளே இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது நம்மளோட வேலை. அப்படி அவங்களையும் நம்ம கேட்கணும் இல்லையா? அகம் டிவி வழியே அகத்திற்குள். வணக்கம் நிக்சன். முத கேள்வி உங்ககிட்ட, ஏதோ சொறிவிடுன்னு சொன்னீங்களாமே, இங்கே சொறிவீங்களா இல்லை இங்கே சொறிவீங்களா இல்லை இங்கே சொறிவீங்களா? நான் உங்ககிட்ட சாதி சொல்லிட்டேன் சார். நிக்சன் பயப்பட தேவையில்ல, இது எல்லோ கார்டு இல்லை, என் பொண்ணு முத பிறந்த நாள் பத்திரிக்கை. நீங்கள் சொல்லிடுவேன் சாரி சொன்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. அதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப மாட்டோம். இதெல்லாம் சின்ன விஷயம் தான். உட்காருங்க உட்காருங்க. கூல் சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். கரெக்ட். உங்களை ஏன் இந்த வீட்டு உள்ள விட்டோன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் உட்காருங்க, அப்புறமா உங்ககிட்ட வரேன். விசித்ரா நீங்கள் சொல்லுங்கள். சார் இந்த வீட்டில் இருக்கிற பசங்களாம் என் பசங்க தான் சார். விசித்ரா அதுக்கு அவங்க வீட்டிலே உங்களுக்கு தனித்தனியாக அப்பா அம்மா இருக்காங்க. இது ஒரு கேம், நீங்கள் வந்து யாருக்குமே அம்மாவாக இருக்க தேவை. உங்கள் கேமை நீங்கள் விளாடுங்க. உங்களை எப்படி, நான் விசித்ரான்னு கூப்பிடலாமா இல்லை விசித்ரா மேடம்னு கூப்பிடணுமா? விசித்ரா அண்ணே கூப்பிடுங்க சார். அர்ச்சனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நிக்சன் கூட? சார் அவர் பேசுறதே சரியில்லை, ஒழுங்காகவே பேச மாட்டாரு, சுருகிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ச்சனா, உட்காருங்க. அதெல்லாம் சின்ன பிரச்சனை தான். பிரதீபுக்கு தான் நாங்கள் ரெட் கார்டு கொடுப்போம், இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். உட்காருங்க நீங்கள் உட்காருங்க. நிக்சன் அடுத்த டைம் இப்படிலாம் சொல்லாதீங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். தேங்க்யூ சார். சார் இப்போ கூட மிரட்டா இருப்பாருங்க சார். இல்லை அர்ச்சனா அவர் மிரட்டலாம் இல்லை, சும்மா செல்லமாக தான் பண்ணுறாரு. நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. நிக்சன் பார்த்துக்குங்க, உட்காருங்க உட்காருங்க அர்ச்சனா, நீங்கள் உட்காருங்க. அர்ச்சனா 3 வாரம் இல்லாத கேள்வி, இப்போ எதுக்கு வினிஷா மேட்ரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? சார் நிக்சன் அடிக்கடி நான் அழுதுகிட்டே இருந்தேன்னு சொன்னார், அதுக்காக தான் நான் வினிஷா மேட்ரை பேசினேன். உங்களுக்கு சீட்டு கட்டில் காடு சேரலன்னு நீங்கள் ஜோக்கர் மாதிரி அடிக்கடி அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கூடாது. அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்கள பற்றி நீங்கள் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அர்ச்சனா? சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், உங்களுக்கு ஒரு குறும்படம் ஒன்று போடலாமா சார்? எனக்கே குறும்படமா? எங்கே போடுங்க கொஞ்சம் பாருங்க. ஆமாம் சார் நான் இப்போ சார் எனக்கு ஒரு டவுட் சார், உங்களுக்காக அதே குறும்படம் நான் ஒன்று போட்டு காட்டலாமா சார்? எனக்கு இருக்கிற டவுட்டு, இம்மாம் பெரிய வீடு கட்டிட்டு கிச்சன் இல்லாமல் எப்படிங்க? உனக்கு புரியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார்? நீங்களே அந்த ஸ்லாங் தான் பேசுகிறீங்க, நான் விளையாட்டுக்கு பண்ணால் மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க. நாங்கள் சார் நியாயம். தினேஷ் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் மட்டும்தான் சொல்லணும், ஓகேங்களா? உட்காருங்க. இப்போது நாமினேட் ஆனவங்களாம் தனியாக அந்த பக்கம் உட்காருங்க. இந்த 3 பேரில் யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க? சார் நான் போவேன் நினைக்கிறேன் சார். சார் மேபி நானாக இருக்கலாம் சார். நான் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் சார். இப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நீங்களே மாற்றி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நோ எவிக்ஷன் இந்த வாரம், நோ எவிக்ஷன்.